திமுக அணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற உறுதிப்படுத்தும் தகவல் கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது சேலத்தில் நடைபெற்ற திமுக அணி மாநாட்டிற்கு பிறகு உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்று திமுக உடன்பிறப்புகள் காத்திருந்தார்கள் ஆனால் அது வதந்தி என கூறி உடன்பிறப்புகளுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் திமுக தலைவர் முக ஸ்டாலின் திமுக இளைஞரணி மாநாட்டின் நோக்கத்தை திசை திருப்பும் முயற்சிக்கு கட்சியினர் இடம் கொடுக்க வேண்டாம் என அந்த நோக்கத்தில்தான் எதிரிகள் இதுபோன்ற உள்நோக்கம் கொண்ட வதந்திகளை பார்ப்புகிறார்கள் எனவும் முக ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நேற்று சென்னை ராயப்பேட்டை ஒயம்சியா மைதானத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அண்ணாமலை மக்களவை தேர்தல் இந்திய வரலாற்றில் முக்கியமானது பாஜகவினர் களத்தில் தேநீர்கள் போல் உழைக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கதவு திறந்து கூட்டணிக்கு யார் வரலாம் என அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் மேலும் அதிமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ள அண்ணாமலை ஜனநாயக கூட்டணியில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி விநாயகன் மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி நாராயண திருப்பதி மாநில செயலாளர் வினேஷ் செல்வம் பாஜக அமைப்பாளர் கருநாகராஜன் அமைப்பாளர் கருத்தே தியாகராஜன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் தனசேகர் விஜய் ஆனந்த் மத்திய சென்னை மாவட்ட பூட் கமிட்டி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள்